ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மசாலா டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற நேரத்தில், இல்லைன்னா ஒரு காலையில 11 மணி போல வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப தூக்கமா இருக்குது, இந்த டீ போட்டு குடிங்களேன். இல்லைன்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவனையே குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த மசாலா டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 பேருக்கு டீ போட போறேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால் தான் சேர்த்துக்க போகிறேன். 1 துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை, ரொம்ப போட்டுற வேணாம், இந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. அதை லேசாக தட்டிக்கலாம், இந்த அளவு தட்டினா போதும். பட்டை இது மூணையுமே சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே பொடியும் சேர்த்துடலாம். 4 டம்ளர் டீக்கு 2.5 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு டிக்காஷி நல்லா இறங்கினதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பால் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டீ டிக்காஷின் கலர் நல்லா இறங்கியிருக்குதுல்ல. இப்போ நான் இதில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் தான், காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம், வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 3-4 ப்ரௌன் சுகர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தாதான் பாலோட ஸ்மெல் போகும், அப்போ தான் டீ நல்லாயிருக்கும். வெள்ளம் போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், கருப்பட்டி போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சுகர் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்தா ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, ஏன்னா கொதிக்கும் போது பொங்கி வந்துடும். டீ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, கலர் நல்லா வந்துடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது டீ. இங்கே வாசம் அப்படி இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா தூக்கி ஆற்றிக்கோங்க. இந்த நுரையோடு நீங்கள் டம்ளரில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரையோடு கொடுக்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. மசாலா டீ ரெடி. நல்லா நுர வர மாதிரி அப்படியே ஊற்றுங்க. ஸ்நாக்ஸோட சூடான மசாலா டீ ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.